Example 12.23. A main road in a city has four crossroad with a traffic light. Each traffic light open or closes than traffic with a probability of 0.4 and 0.6 respectively. Determine the probability of சொல்லி நம்மளோட ஃபோர் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா சம்மோட மீனிங் என்ன சொல்லுவாங்க, ஒரு மெயின் ரோட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராஸ் ரோடுன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ஸோ இதான் நமக்கு ஃபோர் கிராஸ் ரோடு. ஸோ இது ஃபஸ்ட் கிராஸ் ரோடு, இது செகண்ட் கிராஸ் ரோடு, இது தேர்ட் கிராஸ் ரோடு, இது ஃபோர் கிராஸ் ரோடு. இந்த ஃபோர் கிராஸ் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் இருக்குது. அந்த ஈச் டிராஃபிக் லைட்டில் பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின் இஸ் ப்ராபிலிட்டி வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் வந்து ஓப்பனாக இருக்கும்போது இதோட ப்ராபிலிட்டி 0.4, டிராஃபிக் லைட் வந்து க்ளோஸாக இருக்கும்போது இதோட ப்ராபிலிட்டி 0.6 கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஓப்பன்றதில் எதை மென்ஷன் பண்ணுன்னா க்ரீனை மென்ஷன் பண்ணுது. அப்போது ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 0.4. இந்த இதில் க்ளோசஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, ரெட் லைட்டை மென்ஷன் பண்ணுது. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.6 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம ஃபோர் சப்டிஷன் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் சொல்யூஷன் பார்ட்டில் ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 0.4 எடுத்துக்கலாம், அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.6 இதில் நோட் பண்ணுங்கள். ஸோ இது கிவன் கொஸ்டின் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் சப்டிஷன் ஒன் நினைக்கிறாங்க பாருங்கள். டிட்டர்மின் த ப்ராபிலிட்டி ஆஃப் எ கார் கிராசிங் த ஃபஸ்ட் கிராஸ் ரோடு வித்தவுட் ஸ்டாப்பிங் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட ப்ராபிலிட்டி நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்டிவிஷன் ஒன் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் சொல்கிறாங்க, எ கார் வந்து கிராஸ் ஆகுது ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்டில் வித்தவுட் ஸ்டாப்பிங். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இமேஜின் பண்ணுங்கள், இந்த தான் கார் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடை வித்தவுட் ஸ்டாப்பிங், அதாவது இந்த சிக்னலில் இந்த கார் நிற்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, ரெட் லைட் எரிஞ்சிருக்கக்கூடாது, என்ன லைட் எரிஞ்சிருக்கணும், க்ரீன் லைட் எரிஞ்சிருந்தால் இது ஸ்டாப் ஆகாமல் இந்த கிராஸ் ரோடை கிராஸ் ஆகிருக்கும். அதுதான் நீங்கள் பாருங்கள் க்வெஸ்சன் பாருங்கள், ஏ கார் இஸ் கிராசிங் த ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட் வித்தவுட் ஸ்டாப்பிங் கொடுத்துக்கிறாங்க. இந்த கார் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்டில் ஸ்டாப் ஆகாமல் இருக்கணும்னா என்ன லைட் எரிஞ்சிருக்கக்கூடாது, ரெட் லைட் எரிஞ்சிருக்கக்கூடாது, அப்போ என்ன எரிஞ்சிருக்கணும், க்ரீன் லைட் எரிஞ்சிருக்கணும். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சப்டிஷன் ஒன்லேருந்து அதை சப்டிஷன் ஒன் என்ன பண்ணால் பி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வித்தவுட் ஸ்டாப்பிங்னா என்ன லைட் எரிஞ்சிக்கணும், க்ரீன் லைட் எரிஞ்சிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, இதில் ப்ராபிலிட்டி ஆஃப் ஜீன் என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இதோட வேல்யூ வந்து 0.4. அப்போ சப்டிஷன் ஒன்னோட ஆன்சர் என்னன்னா பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0.4. அடுத்தது சப்டிவிஷன் டூ பார்க்கலாம். சப்டிவிஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ஏ கார் கிராசிங் ஃபஸ்ட்டு டூ கிராஸ் ரோடு வித்தவுட் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க, ஸோ ஃபஸ்ட்டு டூ கிராஸ் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகாமல் மூவ் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ கார் இங்கே இருக்குது, ஸோ இது ஃபஸ்ட்டு கிராஸ் ரோடு, இது செகண்ட் கிராஸ் ரோடு. இந்த ரெண்டு கிராஸ் ரோடிலையும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாப்பிங், இங்கேயும் நிற்கக்கூடாது, இங்கேயும் நிற்கக்கூடாது. நான் அப்போ என்ன லைட் எரிஞ்சிருக்கணும், இங்கேயும் க்ரீன் லைட் எரிஞ்சிருக்கணும், இங்கேயும் க்ரீன் லைட் எரிஞ்சிருந்தால் தான் அந்த ஃபஸ்ட்டு டூ கிராஸ் ரோடை அது கிராஸ் பண்ணியிருக்கோம் இந்த கார். இதுக்கு நேம் வந்து பி ஆஃப் பின்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கிராஸ் ரோடையும் கிராஸ் ஆகணும்னா எந்த லைட் எரிஞ்சிருக்கணும், க்ரீன் லைட் எரிஞ்சிருக்கணும். அப்போ தேவை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் ஜின்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி, க்ரீனோட ப்ராபிலிட்டி 0.4, ஸோ இதில் 0.4 இன்ட்டு அகெயின் இங்கேயும் 0.4, ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணுங்கள். 0.4 இன்ட்டு 0.4 மட்டிலே பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும் 0.16 கிடைக்கும். இது சப்டிவிஷன் டூவோட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் த்ரீ பார்க்கலாம். சப்டிவிஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா எ கார் கிராசிங் ஆல் த கிராஸ் ரோடு ஸ்டாப்பிங் அட் த தேர்டு கிராஸ். இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்க, ஸோ மொத்தம் இருக்குது நாலு கிராஸ் ரோடு, அந்த நாலு கிராஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா எதில் மட்டும் கார் நிற்கணும்னு சொல்கிறாங்க, தேர்டு கிராஸ் ரோடில் மட்டும்தான் கார் நிற்கணும், மற்ற எதுவுமே நிற்கக்கூடாது. இதோட ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கார் இங்கே இருக்குது, ஸோ ஆல் த கிராஸ் ரோட்டில் கிராஸ் ஆகணும், ஆனால் தேர்டு கிராஸில் ஸ்டாப் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே வரும்போது க்ரீன் லைட் எரியணும், இது ஃபஸ்ட்டு, இங்கே வரும்போது க்ரீன், இது செகண்டு, தேர்டு கிராஸில் ஸ்டாப் ஆகணும், அப்போ இங்கே ரெட் இருக்கணும், இங்கே க்ரீன் இருக்கணும். ஸோ இதோட ப்ராபிலிட்டி என்னென்னு கேட்குறாங்க. இதில் வந்து இதுக்கு நேம் வந்து பி ஆஃப் சின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த கிராஸ் ரோடு கிராஸ் பண்ணணும், இங்கே என்ன லைட் எரிஞ்சிக்கணும், க்ரீன் லைட் எரிஞ்சிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி, இது ஃபஸ்ட்டு, இங்கேருந்து இங்கே வரணும், அப்போ இங்கேயும் என்ன வரணும், கிராஸ் பண்ணால் இங்கேயும் க்ரீன் லைட் தான் எரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இங்கேயும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஜின்னு என்ட்ரி பண்ணுங்கள். க்வெஸ்சன் இஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் தேர்டு கிராஸ், அப்போ தேர்டு கிராஸ் ரோட்டில் என்ன லைட் எரிஞ்சிக்கணும், ரெட் லைட் எரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த என்ன பண்ணுங்கள், ப்ராபிலிட்டி ஆஃப் ஆறுன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது இங்கே கிராஸ் பண்ணுறப்போ க்ரீன் லைட் எரிஞ்சிக்கணும், ஏன்னா ஆல் த கிராஸ் ரோடு தேர்டில் மட்டும் தான் அந்த கார் ஸ்டாப் ஆகணும். அப்போ இதுலேயும் நமக்கு வண்டி வந்து கிராஸ் ஆகணும்னா
green light தான் எரிஞ்சிக்கணும் so இந்த இடத்துல probability of g னு என்ட்ரி பண்ணிரலாம் இப்போட வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா probability of g இதோட வேல்யூ வந்து 0.4 so இங்கேயும் 0.4 இதுலயும் 0.4 probability of r இதோட வேல்யூ என்னது 0.6 இங்கேயும் 0.4 னு வந்துரும் ஏன்னா probability of g இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் 0.4 into 0.4 0.6 0.4 இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0384 கிடைக்குது இது சப்டிவிஷன் 3 ஆன்சர் அடுத்தது சப்டிவிஷன் 4 பார்க்கலாம் சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா எ கார் கிராசிங் ஆல் த கிராஸ் ரோட் ஸ்டாப்பிங் அட் எக்ஸாக்ட்லி 1 cross கொடுத்துருக்காங்க இதுக்கு நேம் வந்து சப்டிவிஷன் 4 டீன் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து டிடெர்மின் த ப்ராபிலிட்டி அப்போ இதே இதுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் டீன் நேம் கொடுத்துக்கலாம் இதோட மீனிங் என்ன வரும் பாருங்க சம்மட மீனிங் என்ன சொல்கிறாங்க எல்லா கிராஸ் ரோடும் கிராஸ் ஆகும் ஆனால் எக்ஸாக்ட்லி 1 cross மட்டும் கார் ஸ்டாப் ஆகணும் இருக்கிறதே மொத்தம் எத்தனை கிராஸ் ரோடு 4 cross 4 cross எக்ஸாக்ட்லி 1 என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சிக்னலில் மட்டும் அந்த கார் ஸ்டாப் ஆகணும் மற்ற 3 கிராஸ் ஆகணும்னு சொல்லிக்கிறாங்க அப்போ நம்மளோட சாய்ஸ் எப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கார் இங்கே இருக்குது கார் இங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டு சிக்னல்லே அது ஸ்டாப் ஆகிடுச்சு மற்ற 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகல கிராஸ் ஆகிடுச்சு நம்ம சொல்லிடலாம் அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஆர் ஸோ பி ஆஃப் ஆர் ஃபஸ்ட்டு கிராஸ் ரோட்டில் கார் ஸ்டாப் ஆகிடுச்சு மற்றதில் எதுவுமே ஸ்டாப் ஆகலை அப்போ என்னது க்ரீன் லைட் வந்து எரிஞ்சிக்குன்னு அர்த்தம் அப்போ இதுலேருந்து பி ஆஃப் ஜி ஸோ மொத்தம் 4 cross ரோடு சப்போஸ் இப்படி இருக்கலாம் இதுதான் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ரோட்டில் க்ரீன் விழுந்து செகண்ட் கிராஸில் வண்டி ஸ்டாப்பாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ எப்படி என்ட்ரி பண்ணலன்னா இதில் ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர் நெக்ஸ்ட்டு இதில் கிராஸ் ஆகிருக்கும் இதில் கிராஸ் ஆகிருக்கும் ஏன் இதில் நம்ம ஆர் போடலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது எக்ஸாக்ட்லி 1 தான் வண்டி நிற்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல தான் வண்டி ஸ்டாப் ஆகிருக்கணும் 4 cross ரோட்டில் ஏதாவது ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர் என்ட்ரி பண்ணிட்டேன் அடுத்தது ப்ராபிலிட்டி ஆஃப் க்ரீன் அடுத்தது ப்ராபிலிட்டி ஆஃப் க்ரீன் என்ட்ரி பண்ணிட்டேன் ப்ளஸ் அடுத்து இப்படி இருந்துக்கலாம் எக்ஸாக்ட்லி 1 stopping இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் ரோட்லேயும் வண்டி ஸ்டாப் கிராஸ் ஆகிருக்கலாம் இதுலேயும் கிராஸ் ஆகிருக்கலாம் பட் இதில் ஸ்டாப் ஆகிருக்கலாம் இதில் கிராஸ் ஆகிடலாம் ஸோ அப்போ இப்படி இருந்துக்கலாம் அப்போ எப்படி இருந்துக்கலாம் ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர் இருந்துக்கலாம் ஸோ இதை என்ட்ரி பண்ணுங்க இதிலேருந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர் இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி ஸோ இது ஒரு ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கலாம் அதாவது 3 cross ரோட்லேயும் அந்த கார் கிராஸ் ஆகிட்டு 4th cross ரோட்டில் இது ஸ்டாப்பாக இருக்கலாம் ஸோ அப்போ எப்படி என்ட்ரி பண்ணலாம் இதுலேருந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஜி இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் ஆர்னு என்ட்ரி பண்ணுங்கள் எனக்கு கேட்குற கொஷின் வந்து ஆல் த கிராஸ் ரோடு ஆனால் ஒரு ஸ்டாப் கிராஸ் ரோடில் மட்டும் அந்த கார் ஸ்டாப் ஆகிடும் அது எக்ஸாக்ட்லி 1 கொடுத்துக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த நமக்கு 4 options வந்துக்குது ஸோ 4 எந்த ஆப்ஷனாலும் இருந்திருக்கலான்னு வருது இதுலேருந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் திருப்பி வந்துனே இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே 3 green 1 red அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் 3 green 1 red இங்கேயும் 3 green 1 red ஸோ 3 green 1 red மொத்தத்தில் எல்லாமே தான் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இதை 4 into போட்டுடலாமா 4 into கால்குலேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ 4 into இதில் ஏதாவது ஒரு டம் என்ட்ரி பண்ணாலே போதும் ஸோ இதில் 4 into போட்டு இதில் பி ஆஃப் ஆர் வேல்யூ என்னது 0.6 இதில் என்ட்ரி பண்ணுங்கள் 0.6 பி ஆஃப் ஜி இதோட வேல்யூ வந்து 0.4 அடுத்தது இதுவும் 0.4 இதுவும் 0.4 ஸோ இதுக்காக நீங்கள் வேல்யூ என்ட்ரி பண்ணல இது கூட நீங்கள் வேல்யூ என்ட்ரி பண்ணி மல்டிப்ளா 4 பண்ணலாம் ஓகே எல்லாமே ஒரே டேர்ம் தான் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் என்னது 0.6 × 0.4 × 0.4 × 0.4 இங்கே இருக்குது பாருங்கள் 3 0.4 1 0.6 இதோட வேல்யூ என்ன கிடச்சிட்டு 0.0384 ஸோ அப்போ என்ன பண்ணுங்க இதோட இன்ட்டு பண்ணுங்கள் ஸோ 4 இன்ட்டு பண்ணுறப்போ நமக்கு இந்த சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதை 4 இன்ட்டு பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.1536 இந்த சம்மோட ஆன்சர்